श्रीमान्वेङ्कटनाथार्यकृताकीर्तेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी अष्टगुरुपरम्पराये नमः। तो இந்த ரெண்டு ஸ்லோகம் சாட்சி, ரெண்டு ஸ்லோகத்தினால அந்தரியாமதி கிரணத்தினுடைய பார்த்து சுவாமி அழகா அனுகிரகித்தார். அதாவது மூணு சூத்திரங்கள் அங்க இருக்கு, அந்த மூணு சூத்திரங்களுடைய அர்த்தத்தை விஜயம் இன்னைக்கு, அதன் பிறகு அடுத்த அதிகரணத்துடைய விஷய வாக்கிய சோதனம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லோகம் நாளைக்கு தெரிவிக்கலாம். இதுல வந்து முதல் சூத்திரம் அந்தர்யாமி அதி தெய்வாதி லோகாதிஷு சத்தர்ம வியபதேசாத் அப்படின்ட்டு சூத்திரத்தினுடைய சுரூபம் முதல் சூத்திரம். அதாவது இந்த பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்லப்பட்ட அந்தர்யாமியானவன் யார் அப்படின்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வரச்ச ஒரு பட்சி ஜீவன் சொன்னான். ஜீவன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா, இந்த அங்க வந்து பலவிதமான இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள்னால கிரகிக்கப்படுறது அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அது சூத்திரக்காரர் ஒத்துக்கல. ஏன் உங்க அங்கீகரிக்கல அப்படின்னாக்கா, இது கண்ணால காண்றது கிடையாதுங்க. அதாவது இந்திரியங்களால பாக்குறதுன்றது நமக்கெல்லாம் கர்மபத்தான், கர்மாவனால நமக்குடைய ஞானமானது கட்டப்பட்டிருக்கு, அதனால நமக்கு தெரியல. வசுதா பகவான் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் எல்லாத்தையுமே தானாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுருவான். காரணம் அவனுக்கு என்ன அப்படின்னாக்கா, திவ்யமான ஞானம் இருக்கு, அவன் சர்வஜ்ஞனவன், அதனால அவனுக்கு எல்லாமே தெரியும். அது நம்மள மாதிரி இருக்கிறவனுக்கு தான் அது அந்த தோஷம் இருக்கு, கர்மபந்தம் இருக்குது. அதனாலதான் அவன் கண்ணில்லாட்டா கூட பார்க்கிறான், பஷ்யதி அச்சக்ஷு அமாரி சசுருணோதி அகர்ணா அச்சக்ஷு, கண்ணில்லா கண்ணில்லை ஆனால் அவன் கேட்கிறான். அந்த மாதிரி காது இல்லை ஆனால் அவன் கேட்கிறான், கண்ணில்ல பார்க்கிறான், காது இல்லை கேட்கிறான். அதே மாதிரியா அப்பாணி பாதகா ஜவனோ கிரகிதா, அப்பாணி கை இல்லை, அபாதகா கால் இல்லை ஆனால் கை இல்லாட்டாலும் அவன் வாங்கிக்கிறான். அந்த மாதிரி கால் இல்லாட்டாலும் ஓடுறான். இப்ப எப்படி ஓட முடியும், எப்படி இது பண்ண முடியும்னாக்க, எல்லாம் ஞானீக சுரூபம். அந்த ஞானம் இருக்கிறதுனாலையும் அவனுக்கு எந்த தோஷமும் இல்லாததுனாலையும் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கு, நம்மளுக்கு அப்படி இல்லை. அதனால அந்தர்யாமி அதிதெய்வாதி லோகாதிஷு, இங்க வந்து அதிதெய்வம் அதி லோகம் அப்படின்னுட்டு அங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சு அங்க இருக்கிற வாக்கியங்கள்ல ரெண்டு இது, காண்ம சாகன்னு ஒண்ணு, மாத்தியந்தின சாகன்னு ஒண்ணு, இந்த ரெண்டு சாகைகள்லயும் அதிதெய்வம் அதிலோகம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வரிசையா சொல்றது. எப்பதிவியாம் திஷ்டன்னு, இது மாதிரி ஆத்மன திஷ்டன்னு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றக்கு. அப்படி ஒவ்வொன்னுத்திலையும் சொல்லப்பட்ட அந்தர்யாமி யாரு அப்படின்னாக்கா பரமாத்மா தான். ஏன் அப்படின்னா, தத்தர்ம உபதேசார், அவனுடைய தர்மங்கள், அவனுக்கே பொருந்துகிற தர்மங்கள் இங்க சொல்லப்படுறது. எல்லா தேவதைகளையும் எல்லா லோகங்களையும் எல்லா பதார்த்தங்களையும் ஆள்றவன் இவன் தான். அந்த சாஸ்திராஜினா நாம் சர்வாத்மா அப்படின்றது, அந்த பிரவிஷ்ட சாஸ்திராஜினா நாம் சர்வாத்மா, எல்லா ஜனங்கள், ஜனம்னா என்ன சொன்ன மனுஷனுண்டு அர்த்தம் இல்லை, எந்த எந்த இதெல்லாம் இருக்கோ, லோகத்துல இருக்கக்கூடிய ஜானி அப்படின்னா பிறவின்னு அர்த்தம், பிறவின்னு அர்த்தம், எது எதுனா புறக்கிறதோ, எது எது புறக்கும் அப்படின்னா, அச்சேதனத்துக்கும் பிறப்பு உண்டு, சேதனத்துக்கும் பிறப்பு உண்டு. இப்படி எது எது ஜனிமத்தா இருக்கோ, பிறப்பு உடையதா இருக்கோ, அது அத்தனைக்கு உள்ளயும் பகவான் பூந்துண்டுறான், பூந்துண்டு அவன் எல்லாரையும் இது பண்றான், ஆள்றான். அவன் அந்த பிரவிஷ்டா சாஸ்திர ஜனானாம், ஏன் அப்படின்னா அவன் சர்வாத்மா, அவன் சர்வாத்மாவா இருக்கான், அனைவருக்கும் ஆத்மாவாக அவன் எழுந்தருளியிருப்பதால் அவன் வந்து எல்லாரையும் ஆள்றான். அவன் அந்த அந்தர்யாமித்துவன்றது பரமாத்மாவுக்கு உரிமையை வந்து சாதாரண ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. அத இந்த சூத்திரத்துல சுவாமி சாதிக்கிறார், அந்தர்யாமி
அதிதெய்வாதி லோகாதிஷு, அதில அதி அதிதெய்வம் அதிலோகம் அப்படின்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியத்துக்குள்ள வரிசையா சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி சொல்லப்பட்டவன்லாம் அவன்தான். ஏன்னா ஒவ்வொரு பரியாயத்திலையும் என்னென்ன இருக்கு, சதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. அமிர்தம்னா என்ன அர்த்தம், மிருதி இல்லை, மிருதினாக்கா கர்மபந்தம்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது ஹேய பிரத்யேகத்துவத்தை சொல்றது. நமக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே ஹேயத்தோட கூறினதா இருக்கு. அவனுக்கு ஹேய பிரத்யேகத்துவம், அமிர்தம் அப்படின்னா மோட்சம், ஆனந்தம், கர்மபந்தம் இல்லாமை, நிறைய அர்த்தம் சொல்லிட்டே போலாம் அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக. அதனால அதே மாதிரி ஆத்மா, சதே ஆத்மா, ஒவ்வொரு பரியாயத்திலும் சொல்றது, உனக்கு அவன் தான் ஆத்மா, அவன் தான் அந்தர்யாமி, அவனே அமிர்தன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லையோ. அது எல்லா உபநிஷத்திலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ய மிருத்யு சரீரம் யோ மிருத்யுவந்தரே எமயதி அப்படின்னா சொல்லிட்டு அங்க வாக்கியம் சுபால உபநிடத்துல, ஏஷ சர்வ பூதாந்தர் ஆத்மா, ஏஷக இந்த ஆத்மா இருக்கானே பரமாத்மா, சர்வபூத அந்தராத்மா, அனைத்து பிராணிகளுக்கும் அனைத்து அச்சேதனங்களுக்கும் அந்தராத்மாவாக எழுந்துள்ளிருக்கிறான். அதனால அவன் அபகத பாத்மாவா இருக்கான். உள்ள இருக்கிறதான தோஷ வருமானு நினைக்க கூடாது, அவனுக்கு தோஷமே வராது. அபகத பாத்மா திவ்யஹ தேவஹ ஏகோ நாராயணஹ அப்படின்னு சுபால சொல்றது. இதனால இந்த பரதேவதையும் இங்க சொல்லப்பட்டதா ஆயிடுறது. அதனால இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் இதுதான், அந்தரியாமி அதி தெய்வாதி லோகாதிஷு. அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்ட அந்தரியாமியா இருக்கிறவன் பரமாத்மானாம். என்ன தத்தன்மை உபதேசா அப்படின்னு முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் பாருங்க, ஒரே சப்தம், நச்சஸ்மார்த்தம் அசத் தர்மா பிலாபா சாரீரஸ்த. ஸ்மார்த்தம் அப்படின்னாக்கா ஸ்மிருதி சித்தம்னு அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்னாக்கா அனுமானம்னு சொல்லலாம், அல்லது கபில ஸ்மிருதின்னு சொல்லலாம். கபில ஸ்மிருதினா என்ன அர்த்தம், கபிலமுனி எழுதிய சாங்கிய ஸ்மிருதி. அந்த சாங்கிய ஸ்மிருதியினால சித்தமானது எது என்ன, பிரகிருதி, பிரதானம். சில பேர் பிரதானமே காரணம்னு சொல்லுவா, பிரதானமே அந்தர்யாமின்னு கூட சில பேர் சொல்ல வருவா. ஆனால் இந்த அந்தர்யாமித்வம் சர்வ ஆத்மத்துவம் அமிர்தமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அச்சேதனமான பிரதானத்துக்கு வருமா, அது வரவே வராது. எப்படியானால் அச்சேதனத்துல இந்த தர்மங்கள்லாம் அன்வயிக்காதோ, ஏன்னா எல்லாருடைய எதுலையும் பூந்துடணும், உள்ள புகுந்துண்டு நியமனம் பண்ணணும், எல்லாத்தையும் சரீரமா உடைத்தா இருக்கணும், எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கணும், எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கணும், எல்லாருக்கும் அமிர்தமா இருக்கணும். இப்படி இருக்கிறதுன்றது ஒரு அச்சேதனத்துக்கு இப்படி வராதோ, அந்த மாதிரி சேதனமான ஜீவனுக்கும் வராது. சாரீரம்னாக்க சரீரத்தை உடையவாள் நாம் இல்லாம், அதனால ஜீவன் அர்த்தம். ஆகவே இந்த சரீரத்தை உடைய ஜீவன் இருக்கானே, அந்த ஜீவனுக்கோ அல்லது ஸ்மார்த்தம் பிரதானமோ அந்தர்யாமி அண்ணு. நச்சஸ்மார்த்தம் பிரதானத்துக்கு எப்படியானால் இந்த பரமாத்மாவுக்கே உரிய குணங்கள் அன்வயிக்காதோ, அந்த மாதிரி சாரீரனான ஜீவனுக்கும் அன்வயிக்காது. ஏன்னா அதத் தர்மா பிலாப்பா, முதல்ல சொன்னது தத் தர்ம உபதேசாத்து சொல்லித்து, தத் தர்ம உபதேசா பரமாத்ம தர்மங்கள் உபதேசிக்கப்பட்டதுன்னு. ஆனால் இந்த ஸ்மார்த்தமான பிரதானத்துக்கும் சாரீரனான ஜீவனுக்கும் அன்வயிக்காத தர்மங்கள் அதத் தர்மா பிலாப்பா. சூத்திரகாரருடைய அந்த அழகான செயலியை பாருங்க, என்ன நட முதல்ல சொல்லச்ச அன்மய முகேன, அதாவது நேர்மறையா சாதிச்சார், பாசிட்டிவ் அப்ரோச், அதாவது பகவானுக்கு இந்த குணங்கள் அன்வயிக்கும் அவனுடைய தர்மங்கள். ஆனால் பிரதானத்துக்கோ அல்லது ஜீவனுக்கோ இந்த தர்மங்கள் சொல்லப்படலை, அவளுக்கு இல்லாத தர்மங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அசத் தர்மா விலாபம், தத் தர்மா விலாபம் இல்லை, அங்க தத் தர்ம உபதேச அபிலாபம்னு சொல்லப்படுறது, அசத் தர்மா விலாபா அவைகளுக்கு சம்பந்தப்படாத தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தர்மங்கள்லாம் இவாளுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு தான் வரும். ஏன்னா சுபாவமாவே சர்வசி திரஷ்டுத்வம், அனைத்தையும் பார்ப்பவன், அனைத்தையும் நியமிக்கிறவன், அனைத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறது, எப்பொழுதுமே அமிர்தமா இருக்கிறது, தோஷமற்று இருக்கிறது. இது இவைகள்லாம் அந்த பரமாத்மாவுக்கு அன்வைக்குமே தவிர்த்து
இவைகளுக்கு அன்னைக்காது. இந்த ஜீவனை தானே நாங்க கேட்டோம், பிரதானத்தை நாங்க கேட்கலையே. எதுக்கு இப்ப பிரதானத்தை சொல்ற சூத்திரகாரர் பிரதானம் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா? அப்படி இல்லை, உதாரணம் பிரதானத்துக்கு அன்வயிக்காது, நீயும் ஒத்துப்ப. அதாவது பொறுபக்ஷ கூட அச்சேதனம் அந்தரியாமியா இருக்க முடியாது, அச்சேதனம் ஹய பிரத்யேகமா இருக்க முடியாது, அச்சேதனம் ஆத்மாவா இருக்க முடியாது, அச்சேதனம் நேந்தாவா இருக்க முடியாது. அதெல்லாம் பொறுபக்ஷம் ஒத்துக்கலாம், அது சித்தாந்தி ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம் இல்லையோ. எப்படியானா பிரதானத்துக்கு ஒத்துக்காதுன்னு நீ ஒத்துக்குறியோ அந்த மாதிரியே ஜீவனுக்கு கூட இவைகள்லாம் ஒத்து வராது. அதை சொல்றதுக்கோசரம் இந்த சூத்திரம் வந்தது. அத பிரதானத்தையும் கூடிட்டு சொல்ற நச்சஸ்மார்த்தம். இங்க வந்து ஸ்மிருதி சித்தமான காபில ஸ்மிருதி சித்தமான பிரதானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஏன்னா அதுக்கு அதனோட தர்மம் இங்க இல்லை. அதே மாதிரியாகவே சாரீரஸ்த சாரீரனும் வர முடியாது, சரீரத்தையுடைய ஜீவனும் விட முடியாது. ஆகவே ரெண்டு பேருமே கிடையாது, ரெண்டு பேருமே இல்லாதன்றதுனால இங்க உதாரணமா சொல்லிண்டு பிரதானத்தை காமிச்சு உதாரணமா காமிச்சு அது எப்படி வராதோ அந்த மாதிரி ஜீவனும் அந்தரியாமையாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சூத்திரம் உபயேபிகி பேதேன ஏனும் அதீயதே. உபயே உபயேன என்ன அர்த்தம்? ரெண்டு ஸ்ருதிகள், கான்வஸ்ருதி மாத்தியந்தின ஸ்ருதி. இந்த கான்வஸ்ருதியிலையும் அன்னைக்கே பார்த்தோம் பாருங்க, கான்வஸ்ருதியிலையும் மாத்தியந்தன ஸ்மிருதியிலையும், அதாவது மாத்தியந்தன ஸ்ருதி சொல்றது ஏன் ஆத்மனை திருஷ்டன்னு அப்படின்னு சொல்றது. அதே இந்த இது கான்வ சாக்கையில யோ விஞ்ஞானே திருஷ்டன் இருக்கு. இந்த ரெண்டுத்திலையுமே பாருங்க, யகா எவன் ஆத்மாவில் உள்ளிருந்து நியமிக்கிறானோ, எவன் விஞ்ஞானமாயிருக்கக்கூடிய விஞ்ஞானமயமான ஆத்மாவில் இருந்தொருளி உள்ள இருந்துட்டு நியமிக்கிறானோ அப்படின்னு சொல்றக்கு. இப்ப எவன் எவனிடத்தில் இருக்கிறானோ அப்படின்னு வந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஆதாரமா இருக்கிறது வேற, ஆதேயமா இருக்கிறது வேற, பரமாத்மா வேற, ஜீவன் வேற. ஏன்னா ஜீவனுக்குள்ளே இவன் உள்ள போந்துன்னு நிக்கிறான், இவன் சர்வ ஆதார பூதனா இருக்கான் இவன் பரமாத்மா. அப்போ ஆதேயம் யாருன்னாக்க ஜீவன். இவன் ரெண்டும் பேதம் தெரிகிறதோ இல்லையோ, அதனால சொல்றது உபயேபிகி பேதேனம் அதீயதே. உபயே உபயன ரெண்டு ஸ்ருதிகளும், கான்வ ஸ்ருதி என்ன மாத்தியந்தன ஸ்ருதி என்ன, இந்த ரெண்டு ஸ்ருதிகளும் அந்தரியாமி பரமாத்மா அவனுக்கு நியாமியமாக இந்த அச்சேதன அச்சேதனத்துக்கு சமமா இருக்கக்கூடிய சாரீரனான ஜீவன் ஏனம் அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்டது. முதல் சூத்திரத்தை சாரீரகன்னு சொல்றோம், அந்த சாரீரன ஜீவன், அந்த ஜீவனை விபத்திய அதீயதே பிரிச்சு சொல்றது, அவன் வேறு இவன் வேறு. அப்படி பிரிச்சு சொல்றதுனாலே அர்த்தம் இந்த இடத்துல அந்தரியாமின்றவன் வேற, அந்த அந்தரியாமிக்கு நியாமியமா இருக்கிறவன் ஜீவன். இப்ப நியாமியனா ஜீவன் இருக்கான்னாக்க அந்த ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு அர்த்தம். அப்படி இருக்க ஜீவன் எப்படி அந்தரியாமி ஆக முடியும்? அந்த ஜீவனுக்குள்ள அந்தரியாமியாக பரமாத்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அந்தரியாமி இருக்கான் அப்படி, அந்த அந்தரியாமி பரமாத்மாவை தான் இருக்க முடியும். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு அந்தரியாமியா இருக்கவே முடியாது. ஏன்னாக்க ரெண்டு பேரும் சமமா இருக்கா. இன்னொன்னு இவன் அணுஸ்வரூபி, அணுஸ்வரூபனான இவன் வந்து இந்த பரகாய பிரவேசம் சொல்றா பாருங்க, இன்னொரு உடம்புல இன்னொருத்தர் பூந்துக்கிறதுன்னு. அப்ப அது பூர்றது கூட எப்படி அப்படின்னா தன்னுடைய உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புல பூர்றோம். அப்ப அது இது மாதிரிதான் இறந்த பிணம் பணம் மாதிரி இருக்கும். அது திருப்பி அது உள்ள பூந்த உடனேதான் அதுக்கு இது வரும். நம்ம நிறைய கதையெல்லாம் படிக்கிறோமே, சங்கராச்சார் பரகாய பிரவேசம் எல்லாம் பண்ணார், ஒரு ராஜா உள்ள பூந்தார் நினைவு படிக்கணும். இந்த பரகாய பிரவேசாதிகள்லாம் எப்படி அப்படின்னாக்கா ஒரே மனுஷன் நாலு இடத்துல இருக்கிறதுன்னு இல்லை. பின்னாடி ஒன்று வரப்போகுது வந்து கடைசியில் கடைசி அதிகரணத்துக்கு முதல் அதிகரணத்தில் 155வது அதிகரணம் அபாவ அதிகரணம் பேர். அந்த அதிகரணத்தில் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ இங்கேருந்து இவன் மோட்சத்துக்கு போயிடுறான் பரமபதத்துக்கு, அங்கே போன உடனே இவனுக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. வந்து பாதிரின்றவர் என்ன சொல்லிட்டார் மகரிஷி, அதெல்லாம் சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னாக்கா கர்மாதீனம் தான் சரீரம்,
அது அந்த ஜீவன் தான் கர்மா சரீரத்தை விட்டுட்டு கர்மாவை விட்டு தானே அவன் மோட்சத்தை அடைஞ்சான், அதனால சரீரம் வராது அப்படின்னு சொன்னார் பாதிரி. ஜெயமணி சொன்னார் அது கர்மாவா இல்லை, கர்மா இல்லாட்டாலும் அப்ராகிருதமான சரீரம் இருக்கலாம், அதனால சரீரம் உண்டுன்னு சொன்னார். வியாசர் சொன்னார் இஷ்டப்பட்டா சரீரம் இருக்கும், இல்லைன்னா சரீரம் இருக்காது. ஏன்னா அங்க வாக்கியம் ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹஸ்ரதா பவதி அப்படின்னு இருக்கு. ஒரு சரீரம் எடுத்துக்கலாம், ரெண்டு சரீரம் எடுத்துக்கலாம், மூணு சரீரம் எடுத்துக்கலாம், அஞ்சு சரீரம், ஏழு சரீரம், ஆயிரம் சரீரம் எடுத்துக்கலாம், அவன் இஷ்டம் அப்படின்னுட்டு அங்க உபனிஷத் வாக்கியம் சொல்றது. அப்ப இத்தனை சரீரங்கள் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவன் அணுதான, எப்படி இவன் எல்லா இடத்தையும் உள்ள போக முடியும்? இவன் அணுவா இருக்கிறதுனால ஒரே சரீரத்தானே இருக்க முடியும்னு கேள்வி. அதுக்கு பதில் அது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தனே தன்னுடைய தபம்பூத ஞானத்தை கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்குதான் அதிகம் சார் வாழ் டைப் படிச்சுட்டு இருக்கேன் வந்து ரெண்டாவது ஸ்லோகம் பாதுகையில் வருது. அதுல சுவாமி தேசன் சாய்க்கிறார் ஞான மகிமையினால தர்மபூத ஞானம் இருக்கோ இல்லையோ அது விபு, அதை கொண்டு நம்ம பல சரீரங்கள் எடுத்திருந்தாலும் தோஷம் இல்லை. அந்த ஞானம் தான் அங்க ஓடுறது. ஏன்னா ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபம் ஒரு ரூமுக்குள்ளேயும் வைக்கிறோம், ஒரு ஹாலுக்குள்ளேயும் வைக்கிறோம். இப்போ ஒரு ரூமுக்குள்ள இருந்தாலும் அது பிரகாசமா இருக்கு, ஒரு ஹாலுக்குள்ள இருந்தாலும் பிரகாசமா இருக்கு. ஆனால் இந்த ரூமுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஒரு இடத்துலதான் இருக்கு, ஆனால் பிரகாசம் மாத்திரம் அந்த கூட இருக்கே கூட முழுக்க எப்படி வியாபிச்சிருக்கு, அந்த ரூம் முழுக்க எப்படி வியாபிச்சிருக்கு அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு அது நம்ம என்ன சொல்லுவோம் பதில், அதனுடைய கிரணங்கள் இங்க வந்து எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு. அங்க சொல்ற சூத்திரக்காரர் பிரதீபவதா வேசஸ்ததா இதர் பீதி அப்படிங்கிறார். இந்த மாதிரியாக பிரதீபம் ஒரு வழக்கு எப்படியானா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்குமோ அந்த மாதிரியாக இதெல்லாம் வியாபிச்சிருக்கு. தர்மபூத ஞானமானது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. அதுக்கு சௌபரி திருஷ்டாந்தம் ரொம்ப அழகா சொல்றிருக்க சூத்திரக்காரர் வியாசர். இவர் வந்து இதுல விஷ்ணுபுரத்துல சொல்றது கதை. சௌபரின்னு ஒரு மகர்ஷி, அவர் வந்து ஜலத்துல போய் தபஸ் பண்ண போறார். ஜலத்துல போய் தபஸ் பண்ற சமயத்துல அங்க வந்து மீன்களை பாக்குறார், ஒரு மீன் ராஜா மத்ஸ்யராஜன். அந்த மத்ஸ்யராஜனை தொடர்ந்து அவருடைய ராணிகள் போறா, அந்த ராணிகளை தொடர்ந்து அவருடைய குழந்தைகள்லாம் மீன் குஞ்சுகள்லாம் அதெல்லாம் போறது. இதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துருச்சு, நான் வந்து இது சொல்றப்பணும்னு இவனுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த ரிஷிக்கு இவர் என்ன பண்றாருன்னா தானும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை வித்துண்டு சந்தோஷமா ஜீவனை நடத்தணும், சம்சாரம் பண்ணணும்னு சந்தோஷம் வந்துருச்சு. அதனால இவர் கிளம்பி வர்றார். ஒரு ராஜா அந்த ராஜா கிட்ட வந்து கேட்கிறார், எனக்கு உன்னுடைய பொண்கள் எனக்கு கூட 50 பொண்கள் அந்த ராஜாவுக்கு கேட்கிறார். அவன் என்ன அவனுக்கு சங்கடமா போயிடுச்சு, ப்ரோ பொண்டு கிழவர் அப்படியே தாடியும் மீதியும் ஜடாதாரியா வந்து நிக்கிறார். பார்த்த உடனே இவருக்கு தர முடியாதுன்னு சொல்ல முடியல, தர முடியாதுன்னு சொன்னா சபிச்சுட்டு வேற பயம், தரேன்னு சொல்றதுக்கும் மனசு வரல, ஏன்னா இவ்வளவு வயசான கிழவருக்கு குழந்தைகளை கொடுத்துட்டு குழந்தைகள் விளையாட கூடாதே அப்படின்னுட்டு. அப்ப என்ன பண்றாருனாக்கா இவனுங்கோ என் குழந்தைகளுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன், அந்த குழந்தைகளுடைய சுதந்திரத்தை நான் எப்படி தலையிட முடியும், அந்த குழந்தைகள் இஷ்டப்பட்டாக்கா நான் வந்து பண்ணி தந்துடுறேன்ற, அதானே நான் குழந்தைகளை பார்க்கறேன்னு வந்துடுறார். வந்து அந்த குழந்தைகள் முன்னாடி மன்னதன் மாதிரி அதிசுந்தரமா ரூபத்தை எடுத்துட்டு போயிடுறார். 50 குழந்தைகளும் ஒண்ணு கொண்டு சண்டை போடுறது, எனக்கு தான் இவர் எனக்கு தான் இவர் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்றார் ரிஷி, என் உங்களுக்கு என்ன கவலை, 50 பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ராஜா கிட்ட வந்து நீயே கேளு அப்படின்னு கிழவராகவே வந்து நிற்கிறார் ராஜா கிட்ட. ராஜா கேட்டோன்னா 50 பொண்ணுகளும் போட்டி போடுறது, நான் தான் பண்ணிப்பேன் நான் தான் பண்ணிப்பேன்னு. 50 குழந்தைகளும் மனசு கஷ்டப்படுத்துனா 50 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு நாள் என்னது இவருக்கு தன் குழந்தைங்க ரொம்ப மனசு வாடி போயிடுறது, தன் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறதா என்னான்னு சொல்லிட்டு முதல் குழந்தையாத்துக்கு போற, முதல் பொண்ணாத்துக்கு போனோம்னாக்கா பெரிய மாளிகை, அந்த மாளிகையில போனா குழந்தை இருக்கா உள்ள அவர் இருக்க விசாரிக்கார். இவர் அவ பார்த்தா மன்னதரா இருக்கார், இவரை பார்க்கச்சே கிழவரா இருக்கார், ராஜா பார்க்கச்ச. அந்த குழந்தைய வந்து கேட்கிற, அம்மா சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு என்ன கஷ்டம்னாக்கா மீதி என் தங்கைகள் 49 பேரும் தான் ஆதிகாரம் இல்லாமல் கஷ்டப்படுவேறே அவள்லாம், ஏன்னா எங்கிட்டயே இவர் இருந்துடுற. மீதி 49 பேர்கிட்ட
இவன் போகவே மாட்டேரே, அதுங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதான் எனக்கு மனசு கஷ்டம் அப்படின்றா. ரெண்டாவது பொண்ணு போனா அவனும் அதே சொல்றா, எங்கிட்டே இருக்க என்னை விட்டு போக மாட்டேன்னு. ஒவ்வொரு பொண்ணும் அப்படியே சொல்றது, உள்ள உள்ளுக்குள்ள ரிஷி சிரிச்சுட்டு இருக்கார், மகா தபஸ்வி. அதன் பிறகு இவர் வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கிறார் நம்ம யாரை பத்தி விபரீதம் அர்த்தம் பண்ணிட்டோம், எப்பேற்பட்ட தபஸ்வி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் அத்தனை குழந்தைகள் பெற்றுக்கிறார், அதெல்லாம் குழந்தைகள்லாம் பெற்றனவுனா ஞானம் வருது. சரி, ஒரு மா மீனை பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போயிட்டோமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வாழ் சௌக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு தபசனை போயிடுறாரு. அது கதை. ஆனால் அங்கே சமாதானம் இதான், அவர் எப்படி 50 குழந்தைகள் கிட்டையும் 50 மனைவிகள் இடத்துலையும் ரூபத்தை எடுத்துட்டு இருக்கார் ஒழியோ, அது எப்படி முடிஞ்சதுன்னா தன் தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு இருக்கார். அது முக்கியத்தை செய்யல, ஏன்னா இங்கே ஒரு மகா தபஸ்யாவே அவரே இருக்கார்னாக்கா அங்கே போனால் அப்படி இருக்கலாம். ஆனால் பரமாத்மா ஸ்வதஹ அமிர்தன், அவன் எல்லா இடத்தையும் உள்ள போனிருப்பான். ஆகவே தர்மபூத ஞானத்தை இட்டு இவாள்லாம் பல ரூபங்களை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி சுரூபதாக இவாள்லாம் எல்லா இடத்துலையும் போக முடியாது, அனுசுரூபிதானே. அதனால இந்த பரகாய பிரவேசம் அதெல்லாம் கூட ஒரு உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்புல போறது. சௌபரி என்ன பண்ணார்னா, தானே 50 ரூபத்தை எடுத்துக்கிறார், தானே 50 ரூபத்தை எடுத்துன்னு வந்ததுனால இவர் வந்து அந்த மாதிரி அது தர்மபூத ஞானத்தை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்றது. ஆக உபயேபிகி பேதேன, ரெண்டு பேருக்கும் பிரித்து சொல்றது. பேதேன, பரமாத்மா அந்தர்யாமியான பரமாத்மா வேறு, ஜீவன் வேறு. அதனால உபயேபிகி பேதேன ஏனம், இந்த சாரீரன் ஜீவனை பரமாத்மாவை காற்றிலும் வேறுபட்டவனாக இந்த ஜீவனை, ஏனம் சாரீரம் அதீயத்தையே அவள்லாம் அத்தியனம் பண்றா. இந்த மாதிரி காரணசாகக்காராலும் மாத்தியந்தன சாகக்காராலும் அத்தியனம் பண்றா. ஆகவே ஒரே ஜீவன்றது பல ஜீவன்கள் இருக்கலாம், ஒரே ஆத்மா பரமாத்மா எல்லாருளையும் பொந்துன்றிருக்கான், எல்லா அச்சேதனங்கள்லையும் பொந்துன்றிருக்கான், எல்லா சேதனங்களுலையும் பொந்துன்றிருக்கான். அப்படி பொந்துன்றிருக்கிறதுனால இந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடியது பரமாத்மாவுதான் வரும், மற்றபடி ஜீவனுக்கு வரவே வராது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சூத்திரங்களுடைய சாரம் இது போட்டோம். அடுத்தது வந்து அதிர்ஷ்டத்வாதி குணகாரிகரணன் பேர். இந்த வித்தியை வந்து இதில் இருக்கு, முண்டகோபநிஷத்துன்னு ஒரு உபனிஷத், இதுதான் ஆதர்வணிகள் ஆதர்வணிகள்னுவா. அதர்வ வேதத்துல அதர்வ வேதத்தை சேர்ந்த உபனிஷத்து முண்டகோபநிஷத். இந்த முண்டகோபநிஷத்துல இந்த இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு, அந்த வித்யை பரவித்யை அபரவித்யை அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரவித்யை அபரவித்யை இங்க சொல்லியிருக்கு, அது பத்தி இங்க விசாரம் பண்ற. அதாவது பிரம்மா சதுர்முக பிரம்மா என்ன பண்ணார், அவருக்கு முதல் புத்திரர் அதர்வன்னு பேர். அந்த அதர்வருக்கு என்ன பண்றாருனாக்கா இந்த ரெண்டு வித்தியை உபதேசிக்கிறார், ரெண்டு வித்தியை உபதேசிக்கிறார், ஒன்னும் பரவித்யா இன்னொன்னு அபரவித்யா. பரவித்யான என்னது அப்படின்னாக்கா இந்த பேதம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஞான வித்யைனாக்கா ஞானம்னு அர்த்தம், ஞானத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அந்த ஞானமானது ரெண்டு விதமான ஞானமா இருக்கும். முதல் ஞானம் என்னன்னா, இப்ப பாருங்க பண்ணமான புஸ்தகம் வாசிக்கிற மொழியும் புஸ்தகத்தை வாசித்துண்டு அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அபரவித்யன்னு பேர். வேதம் வேதாத்தியனம் பண்றோம், அது மாதிரி புராணங்களை வாசிக்கிறோம், ஸ்மிருதிகளை வாசிக்கிறோம், பிரம்மசூத்திரங்களை வாசிக்கிறோம், அது மாதிரி வேதாந்த பாஷ்யங்களை வாசிக்கிறோம், இவையெல்லாம் சேவிச்சு ஞானம் வர்றதோ இல்லையோ, இதுக்கு அபரவித்யை. ஆனால் பரவித்யன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சாட்சாத் பெருமாளை அடையறதுக்கோசரம் உபாசனம் பண்றோம் பாருங்கோ, அதுக்கு பேரு பரவித்யன்னு பேரு. பெருமாளை அடையறதுக்கோசரம் நாம் எது எந்த தியானம் உபாசனம் அதெல்லாம் நாம பண்றோமோ அது பரவித்யன்னு பேரு. அங்க சொல்ற வரிசையா சொல்ல போறார், இங்க பிரம்மாதான் தேவதைகளுக்கெல்லாம் பிரதமர், ஏன்னா பெருமாள் தான் நான்முகனை படைத்தான் நாராயணன் சொல்ற மொழியோ, நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனை நாராயணனானவன் படைத்தான், அவன் தான் அக்ரஜன்மா முதல்ல பிறந்தவன், அவனுக்கு பிள்ளைதான் ருத்ரன், அதன் பிறகுதான் தேவதைகள்லாம். இப்ப என்ன பண்ணான்னாக்க,
இவன் இந்த பிரம்மா தான் விஸ்வத்துக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கார், போனத்துக்கெல்லாம் ரட்சிக்கிறார். அவர் என்ன பண்ண, சப் பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராக. அதர்வர் பேரு, அவர் தான் முதல் புத்திரன் பிரம்மாவுக்கு. அந்த புத்திரருக்கு எல்லா வித்தியக்கும் பிரதிஷ்டிதமா இருக்கக்கூடிய பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியை உபதேசிச்சார். அந்த அதர்வர் என்ன பண்ணாருனாக்கா, ஏன்னா அங்கிரசன் அங்கிரர்னு ஒருத்தர் அங்கிரசர் அவருக்கு உபதேசம் பண்ணார். அவர் என்ன பண்ணார், பாரத்வாஜர்னு ஒருத்தர் கோத்திரத்தினால சத்யவாகர்னு அவருக்கு திருநாமம், அவருக்கு இவர் வர்ணிச்சார். அந்த பாரத்வாஜன் ஆங்கிரசருக்கு அவர் உபதேசிச்சார். இப்படி கிரமமா வரச்ச சௌனகர்னு ஒருத்தர் சுனகருடைய திருக்குமாரர் பெரிய பிரம்ம ரிஷி, அவர் வந்து கேட்கிறார். அவர் இந்த இவர் இருக்க ஆங்கிரசர் அங்கிரசர்கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு வந்து ஒரு தத்துவத்தை எனக்கு சொல்லிக் கொடு, என்ன தத்துவம் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். எதை தெரிஞ்சுட்டோம்னாக்கா, எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆயிடுமோ அதை எனக்கு சொல்லிக் கொடு. எதை தெரிஞ்சுட்டு அது ஏற்கனவே சொல்றோம் பாருங்கோ, சேர கேத்துக்கிட்ட உத்தாலகர் உபதேசம் பண்ற ரொழியும் ஏக விஜயான சர்வ விஜயானம், ஒன்னுக்கு தெரிஞ்சுட்டாக்கா அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்றதுதான் இந்த இது இந்த கேள்வியே. ஏக விஜயான சர்வ விஜயானம், மண்ணை தெரிஞ்சுட்டோம்னாக்கா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டுருவோம், மண்ணை தெரிஞ்சுட்டா கடாதிகளை தெரிஞ்சுக்கிறோம் காரியத்தை, அதாவது மூலப்பொருளை தெரிஞ்சுட்டாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இல்லையோ. அந்த மாதிரி இந்த லோகத்துக்கெல்லாம் மூலப்பொருள் உபாதான காரணமாக இருக்கக்கூடியது, மூல காரணமா இருக்கக்கூடியது பிரம்மந்தான். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா பரமாத்மாவும் நாம தெரிஞ்சுட்டுள்ளலாம். அதாவது காரியங்கள் பரமாத்மா காரியங்கள் இவைகள் எது மூல காரணம், பிரம்மந்தான். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்னா பரமாத்மா ஞானம் வந்துடும். எப்படி வரும், இந்த அனைத்து காரியங்களும் பரமாத்மாவினாலேயே சிருஷ்டிக்கப்பட்டன, அவன் தான் இதெல்லாம் வியாபிச்சிருக்கான், எல்லாம் அவனுடைய ரூபந்தான். வாக்கியத்தை உதாரிக்கிறார் எம்பெருமானார், ஏகத்வே சதி நானாத்வம் நானாத்வே சதி சைகதா அசிந்த்யம் பிரம்மணோ ரூபம் கஸ்தத்வேதி துமர்ஹதி. ஏகத்வே சதி நானாத்வம், ஒன்னாவே ஒன்னா தான் இருக்கும் ஆனா பலவா மாறிடும், பலவா இருக்கும் ஒன்னா மாறிடும், ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கிறது என்ன ஆச்சரியம். இதான் பிரம்ம தத்துவம்ன்றதே. நம்ம சொல்றார், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கடலுள் துகின்ற நாராயணனே அப்படிங்கிறார். ஏகமூர்த்தி முதல்ல ஒரு மூர்த்தியா இருந்தது, அப்புறம் இருமூர்த்தியா மாறுத்து, மூன்று மூர்த்தியா தத்துவத்திரயம், அதன் பிறகு அஞ்சு பூதமா மாறுத்து, இரண்டு சுடராய் மாறுத்து சூரியன் சந்திரன் அருவாகி அதுக்கப்புறம் அருவமா போயிடுறது பிரளய திசை. இப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு இந்த பிரம்மம். இதுதான் ஏக விஜயானின சர்வ விஜயானம். இதை தெரிஞ்சுட்டோம்னாக்கா எல்லாம் தெரிஞ்சுடலாமோ. அதை அவர் கேட்கிறார் அங்கிரசர்கிட்ட, சௌனகர் கேட்கிறார், கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. எதை தெரிஞ்சுட்டோம்னாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றதா ஆயிடுமோ அதை நீ சொல்லிக் கொடு எனக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். அவர் வரிசையா சொல்றார், அவர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அவர் என்ன வர்ணிக்கிறார், அதபரா அவர் வந்து சொல்றார், தஸ்மை சகோவாச்ச தே வித்யே வேதி தவியே. அப்ப ரெண்டு வித்யைகள் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு வித்யைகளும் நம்ம அறிஞ்சுன்னு இருக்கணும். என்னென்ன, எது பிரம்ம விதோ வதந்தி பராச்சைவா பராச்ச, பரவித்யன்னு ஒண்ணும் அபரவித்யன்னு ஒண்ணும், இந்த ரெண்டு வித்தியைகளும் நாம தெரிஞ்சுட்டே இருக்கணும். அது என்னது என்ன, தத்ர அபரா அபரவித்யை எது அப்படின்னு, ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வ வேத சிக்ஷா கல்ப வியாகரணம் நிருக்தம் சந்த ஜோதிடம், இப்படி பதினாலு வித்யாஸ்தானங்களும் எங்க சொல்லிடுறோம். வேதங்கள் வேதாங்கங்கள் மீமாம்சா தர்மசாஸ்திரம் புராணம் இத்திஹாசம் நியாயம் அப்படின்னு நாலு வேதம், ஆறு அங்கங்கள் பத்து அழுத்தம், புராணம் நியாய மீமாம்சா, அதுக்கப்புறம் இத்திஹாசம்,
எல்லாம் தர்மசாஸ்திரம் 14 எடுத்து, இந்த 14 வித்யாஸ்தானங்கள் இருக்கே அவைகள்லாம் அபரவித்யன்னு பேரு. இந்த அபரவித்யைகள் வர்றதுனால நமக்கு என்ன வருது அப்படின்னாக்கா பொதுவா ஞானம் வருது. பொதுவான ஞானம்ன்றது என்னது அப்படின்னாக்கா லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அனைத்து பதார்த்தங்களுடைய ஞானமும் நமக்கு வந்துடுது. அந்த ஞானங்கள்லாம் வந்துருச்சுன்னாக்கா அதுல விவேக ஞானம், ஆச்சாரியாள்கிட்ட போய் சாஸ்திரம் வாசித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பிரம்மன்னா என்ன, கர்மான்னா என்ன, இவைகள்ல எது வசதி. ஏன்னா இந்த வித்தியை தான் அதான் சொல்ல போறா, கர்மா இந்த கர்ம ஜானத்தை அடைஞ்சான், கர்ம ஜானத்தை அடைஞ்ச உடனே எல்லாம் கர்மா வாசிச்சுட்டான், வாசிச்சுன்னா அவனுக்கே தெரியறது. சொர்க்கம் சொர்க்கம்ன்றோம், சொர்க்கம்னா என்ன, துக்கம் இல்லாம இருக்கிறது. ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, நமக்கு லோகத்துல நமக்கு எப்படி இருக்குன்னாக்கா படிக்கிறோம், ஏதோ ஒரு சுகத்தை பத்தி படிக்கிறோம், அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கிறோம். தீபாவளி தீபாவளின்னு சொல்லிட்டு இருந்தோம், முந்தா நேரத்து வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது, நேத்தி காத்தால என்ன தேய்ச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு வஸ்திரத்தை புது வஸ்திரத்தை இது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பட்சணம் கொடுத்தா சாப்பிட்டா ஏதோ பண்ணோம், மத்தியானம் ஆச்சு தீபாவளி முடிச்சு அடுத்த பண்டிகை என்னன்னு யோசிக்கிறோம். காரணம் எதுலையுமே பூர்ணத்துவம் இல்லை, பூர்ணமான சுகம்ன்றது இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது. அதனால கர்ம வித்தியோ பிரம்ம வித்தியோ இவைகளை எல்லாத்தையும் படிக்கிறோம், படிஞ்ச ஒண்ணுதான் படிச்சு விவேக ஜானம் வரணும். விவேக ஜானம் வரணும்ன்றதுனாலதான் இந்த சாஸ்திரங்கள் 14 வித்யாஸ்தானங்களையும் வாசிக்கிறோம். இதை தெரிஞ்சுட்டோன்னே அதன் பிறகு அவனுக்கு பரபிரம்மத்தை பத்தி சுரூப ஜானம் வந்துருத்தோன்னாக்கா இந்த கர்ம ஜானம்ன்றது ஒண்ணுமில்லை, கர்ம ஜானம்லாம் தேவையில்லை, லௌகிக ஜானம் தேவையில்லை. பின்னாடி பூம வித்தியான்னு ஒண்ணு வரப்போகுது. நாரதர் வர, நாரதர் வந்து சனத்குமார்கிட்ட வந்து பிரார்த்திப்பார், எங்க வந்திருக்கேன்னு கேட்பார். அவர் சொல்வார், நான் இந்த எல்லா வேதத்தையும் எல்லாத்தையும் வாசித்தேன், நான் எல்லாம் மந்திரவித்தாதான் இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லை. மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிகிறது, ஆனா ஆத்ம ஜானம் எனக்கு வரலையே, ஆத்ம ஜானம் எனக்கு வரவே இல்லை. மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிகிறது, நம்ம கூட சேவிக்கிறோம் எல்லாம், அதோ நேற்று தேசிய சந்திக்கு போறேன், அற்புதமான பாசுரங்கள் கேச்சாக்கா அடுத்த நிமிஷம் இப்ப போய் ஆத்திர சாப்பிட்டு படுத்துக்கோன்னு தோன்றது. எனக்கு நமக்கு தத்துவம் வரல, அந்த கோயிலே இருந்தா ஆனந்தம் வரல, இங்க வந்தா ஏன்னா இதெல்லாம் மந்திர வித்தாதான் நாம இருக்குமே தவிர்த்து ஆத்ம வித்தா ஆத்ம ஞானம்ன்றது வரல அப்படின்னு பிரார்த்திக்க போறார். அந்த மாதிரி இத்தனை வித்தியைகளையும் படிச்சாலும், 14 வித்யாஸ்தானங்களையும் படிச்சாலும் நமக்கு ஞானம்ன்றது வரணும். அப்ப பிரம்ம ஜானம் வந்ததுன்னாக்கா அதன் பேர்ல உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், அதுதான் பரவித்யை. அது சொல்ற இது வரைக்கும் அபரவித்யை அப்படின்னாக்கா ரிக்வேதாதிகள் எல்லாம் வித்யாஸ்தானங்களை வாசிக்கிறது. அதே இது இருக்கே, அதபரா தது அக்ஷரம் அதிகம்யதே, அதபரா அதாவது முன்னாடி சொன்னவரா பரோட்ச ஜானம். பரோட்ச ஜானம் என்ன அர்த்தம், பிரம்மத்தை புஸ்தகத்தை படிக்கிறது. தேவப்பெருமாள் வீதியில வருவார், வீதியில வர்ற பெருமாளை சேவிக்காம ஆத்துல உட்காந்து புஸ்தகத்துல பிரம்மத்தை படிக்கிறான்னு நியாயமா? சாட்சாத்தா பெருமாள் வந்து உள்ள எழுந்து சொல்றானே, வந்து திராகீயசா எம் சக்ஷுஷாம் அபிஷயம் அயமேத யஜ்வா திராகீயசா சுஜரிதேன ததரிச வேதா. அப்பா வரதனை பார்த்து பெருமாள் சுவாமி தேசியம் சாய்க்கிறார், கண்ணாலேயே உன்னை பார்க்க முடியாது, உன்னை பார்க்கணுன்றதுக்கோசரம் சதுர்முக பிரம்மா என்ன பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு யாகம்லாம் பண்ணார், அஸ்வமேத யாகத்தெல்லாம் பண்ணி தபஸ் முதல்ல தபஸ் பண்ணார், அசரீரி வந்தது, ஓ சத்தியவிரத க்ஷேத்திரம் இருக்கு அங்க போய் நீ யாகம் பண்ணு, சத்தியவிரத க்ஷேத்திரத்துல காஞ்சிபுரம் இருக்கு அதனால நீ அங்க போய் யாகம் பண்ணு, ஏன்னா இவர் போய் அங்க நிர்மிச்சதுனால அந்த ஊருக்கு காஞ்சின்னு பேர் வச்சு, கா அப்படின்னாக்கா பிரம்மாவுக்கு பேர், அவனால அஞ்சிதம் நிர்மிக்கப்பட்டது நிர்மாணிக்கப்பட்டது அதனால அதுக்கு காஞ்சின்னு பேர் அங்க போன்று அப்படின்னா கஷ்டப்பட்டு பெருமாள் அவர் பார்த்தார். திராகீயசா சுச்ச திராகீயசன்னு ரொம்ப நீண்ட தபஸ்ன்னு அர்த்தம், ஆனா தந்துவாம் கரீச கருணா பரிணாமத்தஸ்தே பூதானி ஹந்தி அந்த நிக்கலான்னு நிஷாமயந்தி. அது ஒன்ன நீ கஷ்டப்பட்டுதான் அவனுக்கு சேவை கொடுத்த, ஆனா உன்னுடைய கருணை இருக்கே, நீ பாட்டுக்கு வீதியில ஓடி வந்துடுற, தடிக்க விழுந்தா விதி பிரதட்சணம். நேத்து பாருங்கோ தீபாவளி, அதனால பெருமாள் எழுந்தவளே பிரதட்சணம் வந்துருவார், மாலவீதி பிரதட்சணம். இன்னைக்கு அமாவாசையை 7 நாள் 9 நாள் இருக்கு, அதனால இது புச்சம், புச்சம் தான் இங்க பிரதானம்,
அதனால இன்னைக்கு அமாவாசைக்கு புறப்பாடு உண்டு. என்னாச்சு, நேற்று சேவிக்காதவன் இன்னைக்கு சேவிச்சு விடலாமே, நேற்றையும் சேவிச்சு இன்னைக்கும் சேவிக்கிறா, ரெண்டு நாளும் சேவிக்கிறான், எவ்வளவு புண்ணியம். பூதானி ஹந்த நிக்கலான நிசாமயந்தி, உன்னுடைய கருணையினால என்னுடைய முதல்ல நம்ம புஸ்தகத்துல பாக்குறது இருக்குதே அது பரோட்ச வித்யன்னு பேர், பரோட்ச ஞானம், நேர பார்க்காம புஸ்தகத்தினால பாக்குறது. ஆனால் இந்த பிரம்ம வித்ய இருக்கே இது அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷ ஞானம்னு அர்த்தம், நேரையே பிரமாணம் சேவிக்கிறதுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம உபாசனம் பண்ணினோம்னாக்கா, தியானம் பண்ணணும்னாக்கா, பெருமாள் நேருக்கு நேராக சேவிச்சு விடலாம், அனுபவிக்கலாம். அதனால இதுக்கு பரவித்யன் பேரு. அத அபரோக்ஷ ஞானம்ங்கிற உலக பாஷ்யக்காரர் பாருங்க, அத பராஜயா தது அக்ஷரம் அதிகம்யதே. அக்ஷரம், அக்ஷரம்னா என்ன அர்த்தம், அழிவற்றதுன்னு அர்த்தம். அழிவற்ற அந்த பிரம்மத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அங்க வாக்கியம் எத்தது, எது அது அக்ஷரம்னா எது அப்படின்னா, அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷு ஸ்ரோத்ரம் தது அபாமி பாதம் அப்படின்னு இருக்கு. அத்ரேஷ்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஞானேந்திரியத்துக்குள்ள பார்க்க முடியாது, கண்ணாலையோ காதாலையோ அல்லது நாக்காலையோ எல்லாம் உணர முடியாது பகவானை. ஏன்னா இவைகள்லாம் ஊனக்கண்கள், ஊனமான காது, ஊனமான ஜிஹ்வா வசனை, இதனாலெல்லாம் அவனை காண முடியாது, ஞானேந்திரியங்களால அறிய முடியாது, இந்திரியங்களால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். சுத்தமான ஞானத்தினால மனசினால்தான் அவனை அறிய முடியும், உபாசனத்தினால்தான் அறிய முடியும்னு அர்த்தம். சுத்த பக்தியா அப்படின்னு சுத்தமான பக்தி, அதனாலதான் அடைய முடியும்னு அர்த்தம். அதே மாதிரி அக்ராஹ்யம், நம்ம வந்து ஒரு கடம் இருக்கு பானை, அதை அனாயாசமா கையால் தூக்கின்னு வந்துடுறோம், அது மாதிரி பகவான இதை எடுக்க முடியாது, தூக்கின்னு வர முடியாது, அவனை நம்ம பிடிக்கவே முடியாது. அகோத்திரம், குலமே கிடையாது அவனுக்கு. அவர்ணம், பிராமணன் க்ஷத்ரன் க்ஷத்ரியன் இந்த மாதிரி அவனுக்கு அதெல்லாம் கோத்திரம் எல்லாம் கிடையாது, குலம் எல்லாம் கிடையாது, வர்ணமே கிடையாது, வர்ணாசிரமமும் இல்லை. அசக்ஷு ஸ்ரோத்திரம், ஞானேந்திரியம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, அவன் அதிகரணத்துல அந்தரியாம அதிகரணத்துல ஞானத்தினாலேயே அனைத்தும் தெரிஞ்சுப்பானே தவிர்த்து இந்திரியங்களால அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். அவனுக்கு கண்ணு இருக்குதே அப்படின்னா அது அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கு. எதுக்குன்னு நமக்கோசரம். அவன் நிராகாரமாகவும் இருப்பான், அவன் சாகாரமாகவும் இருப்பான், அப்படிப்பட்டவன் பகவான். அந்த மாதிரி அவன் அசக்ஷு ஸ்ரோத்ரம் தது அபானி பாதம், அவனுக்கு கர்மேந்திரியமும் கிடையாது. கர்மேந்திரியம்னா என்ன அர்த்தம், அதாவது அவனுக்கு கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அது எதுக்கு உபயோகப்படுறது தெரியுமா, நம்மளை அனுகிரகிக்க தான் உபயோகப்படும், அவனுடைய கடாட்சணம் அவன் மேல பண்ணோன்ட்டு. வசுதா நம்மள மாதிரி கண்ணால பாக்குறது காதால கேட்கறதுலாம் அவனுக்கு காரியம் கிடையாது. அந்த மாதிரி கை கால்லாம் அவனுக்கு இருக்கு, இருந்தாலும் அதனால அவன் காரியம் எதுவும் அவன் பண்ண மாட்டான், சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் புரடுவான்னு அர்த்தம். திருநெறியும் சொல்ல போற. அது மட்டுமா, அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, வந்து நித்தியமா இருக்கான், கால அபரிச்சின்னம், ஒரு காலத்தினால இத்தனை காலம் தான் இவ்வளவு நாள் அவன் இருந்தான் அப்படின்னு அவனை சொல்ல முடியாது. விபு, விபுன்னாக்கா தேச அபரிச்சின்னம், இந்த தேசத்துலதான் பிரம்ம இருக்கு, வேற தேசத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வகதம் அப்படின்னாக்கா அனைத்து இடத்துலயும் உள்ள போந்துட்டு இருப்பான் அவன், அவனை உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது, எல்லாருமே அவனால போக முடியும். இந்த பதம் பார்க்கணும், எல்லா இடத்துலையும் போக முடியும் அவ்வளவுதான். ஏன்னா தேசிய திருவுள்ளம் அவன் வந்து போனோம்னு நினைச்சிட்டான்னாக்க அவனால அவனை யாரும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம், போனோம்னு நினைச்சிட்டான் தடுக்க முடியாது, இதுதான் அந்தரியாமித்தம். ஏன் அப்படின்னாக்கா ஜீவன் அணுன்னு சொல்றோம் இல்லையோ, அணுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு அம்சமே இல்லையே, இல்லாத அம்சத்தை அவன் எப்படி உள்ள போவான், அதனால அவன் போனோம்னு நினைச்சான்னா போயிடுவான்னு அர்த்தம், அவ்வளவுதான் அது. அதனால அவன் சர்வகதன். ஏன் அப்படி உள்ள எல்லாத்துலையும் போக முடியும், என்ன சுசூக்ஷ்மம், சூக்ஷ்மம் சுசூக்ஷ்மம், ரொம்ப 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 சூக்ஷ்மமா இருக்கான் அவன். அது மாதிரி அவ்யயம், அவ்யயம் அப்படின்னாக்கா அழிவிற்ற அழிவற்றவன், அதாவது அக்ஷர சப்தத்தினா அக்ஷரம்னா அர்த்தம் நாசமற்றவன் அர்த்தம், அதுதான் அவ்யயம். வியம்னா அழியறது, அவ்யயம்னா அழியாம இருக்கிறது, அக்ஷரம்னா என்ன அக்ஷரதீதி அக்ஷரம்,
க்ஷரம் க்ஷரதினாக்க அழியறதுன்னு அர்த்தம். அத மாதிரி அழிவுன்றதே இல்லாதவன் அப்படி இருக்கான். அப்படிப்பட்ட அவனையும் எது பூதயோனியும் அனைத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய யோனின்னா காரணம்னு அர்த்தம். அனைத்து வஸ்துக்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியவனை பரிபஷ்யந்தி தீராக, தீராக உபாசகால்னு அர்த்தம். தீரர்கள், தீரர்கள்னாக்க உபாசக ஏற்கனவே சொல்லிருக்கோம், மத்வா தீரோ நசோசதி அத்திர தீரணத்துல சொன்னோம். தீரன் உபாசகன், அதாவது சரீரம் மனசு ஆத்மா எல்லாத்திலையும் பலத்தோட கூடினவன். அப்படிப்பட்ட தீராள் உபாசகன்லாம் அவனை பரிபஷ்யந்தி, உபாசனத்தினால அவனை பார்க்கிறாள். நீயே பார்க்கிறா பெருமா பெருமாளாம். தியானம் பண்ண பண்ண பெருமாள் சாட்சாத் கரிச்சு விடுறாரு. கதாகம் பகவந்தம் அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, கத்தியத்துல வைகுண்ட சிவகண்ட கத்தியத்துல எம்பெருமான சாட்சிகள். அந்த மாதிரி அவன் பார்க்கிறாளாம். சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படிங்கிறார். சாட்சாத் கரவாணி புலம்பனமா, அந்த மாதிரி புலம்பி புலம்பி பெருமாள் நேர தரிசனம் சமானா காலம் வந்துடும் அப்படின்னு சாதிச்சிருக்கிறது. இந்த இது இதுதான் சர்வபூதயோனி வித்யா, அக்ஷர வித்யா அப்படின்னா பேரு. இந்த வித்தியில அக்ஷராத் பரதஸ்பரகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அக்ஷராத் பரதஸ்பரகா, அக்ஷ அந்த அக்ஷரத்தை காட்டிலும் பரமானவனை காட்டிலும் பரன். பொதுவா அக்ஷராது அப்படின்னாக்கா ஆரம்பத்துல ஒரு அக்ஷரம் இருக்கு வந்து ஆரம்பம் வந்தது பாருங்க, அது பராஜயா தது அக்ஷரம் அதிகம்யதே. அதிகம்யதே என்ன? உபாசிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அந்த அக்ஷரம்ன்றது பிரம்மம். அக்ஷராத்பரதப்பரகன்றது ஒரு அக்ஷர சப்தம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம். அக்ஷர சப்தத்துக்கு நிறைய அர்த்தம். அக்ஷரம்னா பிரகிருதிக்கும் பேரு, ஜீவனுக்கும் பேரு, பரமாத்மாவுக்கும் பேரு. அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இதை இது பண்ணிக்கணும், அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கிறது விரோதம் வந்துடுது. அக்ஷராது பரதஹ பரஹா, அக்ஷரமான இது பிரகிருதி, அதை காட்டிலும் பரமா இருக்கக்கூடியது ஜீவன், அந்த ஜீவனை காட்டிலும் பரமானவன் பரமாத்மா அப்படின்னு சித்தாந்த பிரகாரம் அர்த்தம். ஆனா பூர்வபக்ஷியோ அக்ஷராத் பரதப்பரஹா, பரதஹா அக்ஷராத், உத்கிருஷ்டமான ஒரு அக்ஷரம் பிரகிருதி, அந்த பிரகிருதியை காட்டிலும் பரஹா வசந்தவன் யார் அப்படின்னாக்க ஜீவன். அவன் தான் ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு முதல்ல அந்த உபாசிக்கப்படுபவன் சொன்னது அவன்தான் அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. இப்படி இந்த அக்ஷர சப்த நிர்திஷ்டம் யார் அப்படின்னு கேள்வி இந்த வித்தியில வந்துடுறது. அந்த வித்தியைக்கு அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேள்வி வச்சு பரமாத்மா நாம சாதிக்க போறோம். பூர்வபக்ஷியோ இந்த அக்ஷர சப்தத்துக்கு பிரகிருதி தான் அர்த்தம். ஆக பிரகிருதியும் புருஷன் ஜீவன் வா ரெண்டு பேர் தான் இங்க சொல்லப்படுறான் அவன் சொல்ல போறான். அதை கண்டிக்கிறதுக்கோசம் இந்த அதிகரணம் வருது. இந்த வித்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து விசாரம் பண்ற இதை நாளைக்கு இந்த ஸ்லோகத்தோடு சேர்க்கலாம். போ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.